ஸோ இன்றைக்கி ஒரு விஷுவல் கலர் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வந்து மலை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்குது. ஸோ இது கார்டு வைக்கிறதுக்கான ஸ்லீவ், ஸோ ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெக்டர் எந்த கார்டு வேணால் எடுக்கலாம். ஸோ இந்த கார்டு எடுக்கலான்னு வச்சுப்போம். 9 ஆஃப் ஸ்பேட். ஓகே, அது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் சென்டரில். ஓகே, ஸோ வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம், ஷஃபிள் கூட பண்ணிடலாம். ஓகே, ஸோ நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு, நல்லா கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ டாப் கார்டு பார்க்க போகிறோம். ஸோ டாப் கார்டு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் ஹார்ட். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக உங்கள் கார்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த 10 ஆஃப் ஹார்ட் எடுத்துகிட்டு இப்படி இந்த ஸ்லீவ்குள்ளே வச்சுட போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ 10 ஆஃப் ஹார்ட் இருக்குது. ஓகே, என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணால் போதும், அந்த கார்டு மாறிடும். நீங்கள் செலக்ட் பண்ண 9 ஆஃப் ஸ்பேட்ஸ். ஓகே, ஸோ இதாங்க ஸ்ட்ரிக்கு. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் போச்சேன், இப்போ டியூட்டோரியலுக்கு போகலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னா, இந்த இது வந்து நீங்கள் கடையில் தான் வாங்கணும். ஓகே, இங்கே கிடைக்காது, அதாவது ஆன்லைனில் வாங்கினா லிங்க் வந்து கீழே வைக்கிற, நீங்கள் லிங்க் பண்ணுங்கள். ஸோ இது எப்படின்னா, ஆக்சுவலாக உள்ளே எந்த கார்டும் இல்லை, பட் நீங்கள் இது கீழேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த 10 ஆஃப் ஹார்ட்ஸ் தெரியும். ஸோ ஒரு ஒரு இதுமாரி இதுலேயும் வந்து ஒரு ஒரு ஏதாவது கார்டு இருக்கும், விக்கியில் அனுப்பிங்க அந்த கார்டு போயிடும். ஓகே, நம்ம இப்படி தான் காமிக்கணும், முதல்ல ஸ்பெக்டேட் காமிக்கும் போது. அப்புறம் என்ன பண்ணும், இங்கே என்ன பண்ணணும், இது என்ன கார்டு வருதோ, ஸோ இல்லை 10 ஆஃப் ஹார்ட் வருதா, ஸோ 10 ஆஃப் ஹார்ட் வந்து டாப்பில் வச்சுக்கணும். ஸோ 10 ஆஃப் ஹார்ட் இருக்குது, அதை டாப்பில் வச்சுட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் செட்டப். இதுமாதிரி இதுமாரி வச்சுக்கணும், முதல்ல ஸ்பெக்டேட் காமிச்சிடணும் எதுவுமே இல்லைன்னு. ஆக்சுவலாக ஆனால் நம்ம தள்ளுனா அந்த கார்டு தெரியும். ஓகே, ஸோ இது ரேட் ஏதாவது 100 சம்திங். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் இருக்கேன், நீங்கள் பார்த்து என்ன வாங்கிக்கோங்க, அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அது காமிச்சிட்டு 10 ஆஃப் ஹார்ட்டை வந்து டாப்பில் வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்பெக்டேட் எந்த கார்டு வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணுங்க, வச்சுப்போம் குவீன் ஆஃப் கிளப்ஸ். ஓகே, அதை டாப்பில் வச்சுருங்க. டாப்பில் வச்சுட்டு அடுத்து நம்ம பண்ணுறீங்க ஸ்விங் கட். இப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணோடனே, இந்த பிங்கி பிரேக் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்டு எதுவும் ஆகாது, அதுக்கப்புறம் மற்ற கார்டெலாம் வந்து அது மேலே பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுமாரி நீங்கள் எவ்வளோ கட் வேணும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணுங்க, மறுபடி டபுள் அட்டர் கட் பண்ணுறேங்க, 1 2. இப்போ என்ன பண்ணுது, நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு டாப்க்கு வந்துடுச்சு, அண்ட் ஆல்சோ 10 ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து அது கீழே இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணும், டபுள் லிஃப்ட் பண்ணணும். ஸோ டாப் கார்டு பார்க்கலாம் சொல்லிட்டு டபுள் லிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, டபுள் லிஃப்ட் பண்ணிங்கனா 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இது அவங்க கார்டு இல்லை. ஸோ மறுக்க திருப்பிட்டு வச்சுட்டு, ஆக்சுவலாக இப்போ அவங்க எடுத்தது அவங்க கார்டு. ஓகே, அது என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த பின்னாடி இருக்கும் அதில் இப்படி சொல்லிவிடுங்க, சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆஃப் ஹார்ட்ஸ் தெரியும். ஓகே, ஆனால் நம்ம இது ஆக்சுவலாக அவங்க வச்ச கார்டு வந்து குயின் ஆஃப் ஸ்பேடு, பட் இது அமுத்தினா 10 ஆஃப் ஹார்ட்ஸ் தெரியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஷேக் பண்ணும்போது அப்படியே இது இது மேலே இதை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்படி அமுத்தினா 10 ஆஃப் ஹார்ட்ஸ், மறுபடியும் இது கீழே அமுத்திங்கன்னா நீங்கள் உள்ள வச்சிருந்த கார்டு ஆகிடும். ஸோ அது அப்படியே மேஜிக்காக மாறின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வெளில காமிக்கலாம். ஸோ இதாங்க ஸ்டிக்கு, நான் இன்னொரு டைம் எப்படி சொல்கிறேன். ஏ, ஃபஸ்ட்டு 10 ஆஃப் ஹார்ட் ஸ்டாப்பில் வச்சுக்கோங்க. ஓகே, 10 ஆஃப் ஹார்ட் ஸ்டாப் வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து 10 ஆஃப் ஹார்ட்ஸ் தான் தெரியுது. ஒரு ஆனால் ஒரு ஒரு கார்டிலையும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும், பட் எனக்கு வந்து 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி இப்படி காமிச்சுங்க ஸ்பெக்டர்ஸ் கிட்ட. அண்ட் அடுத்து வந்து ஏதாவது கார்டு செக் பண்ண சொல்லுங்கள், எந்த கார்டு வேணாலும் செக் பண்ணலாம். ஸோ இந்த கார்டு செக் பண்ணி வச்சுப்போம், கிங் ஆஃப் டைமண்ட். ஓகே, டாப்பில் வச்சுருங்க, ஸ்விங் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணோடனே இந்த பிங்கி பிரேக் வச்சுக்கோங்க, மீதி கட்லாம் அப்படி மேலே ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பிரேக் இருக்குது. அடுத்து என்ன பண்ணிங்க, டபுள் என்டர் கட் பண்ணுங்கள், 1, அது மீதி பாதி எடுத்து. ஓகே, மீதி பாதியும் எடுத்து மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ 10 ஆஃப் ஹார்ட் செகண்ட் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு வந்து டாப்பில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டபுள் லிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது, அது வந்து பிரேக்கில் வச்சுருங்க. 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்காது, ஆக்சுவலாக கிங் ஆஃப் டைமண்ட் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு அது அப்படியே சாமான் செட் பண்ணிடுங்க உள்ள. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும், இது கிங் ஆஃப் டைமண்ட் மாறிடும். ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரிக்கு, ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான். ஆனால் இதை மட்டும் வாங்கிக்கோங்க, இது 100 சம்திங் இருக்குது. நான் இது வாங்குறதுக்கு லிங்க்கு வந்து இது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க.
நல்ல ரொம்ப பவர்ஃபுல் எஃபெக்ட், நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.